sutam devam vamsa chanura mardanam devaki paramanandam krishnam vande jagat gurum. மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன்துளாய் மார்பன் சினத்து செருணகருகச் செற்றுகந்த தேங்கோதவண்ணன் வருணரகம் தீர்க்கும் மருந்து. ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே கிருஷ்ணனுடைய லீலைகளை ஒன்றொன்றாக ஒன்று விடாமல் சுகாச்சாரியர் பரீட்சித்து மகாராஜனுக்கு எடுத்துரைத்து கொண்டு வருகிறார். அதிலே கம்சனை வதம் பண்ணின சரித்திரத்தை கடைசியாக நாமும் பார்த்திருக்கிறோம். அக்ரூரராலே அழைத்து வரப்பட்ட கண்ணன் யமுனா நதியிலே நீராடினான், பட்டு பீதாம்பரங்களை தரித்து கொண்டான், திரிவக்ரா என்பவளை அனுகிரகம் செய்தான், மாலாக்காரருடைய கிருகத்துக்குள்ளே சென்று அவரிடத்திலிருந்து புஷ்ப மாலையை வாங்கி தான் தரித்து கொண்டான், இந்திரனுக்கு சமமான ஒரு வில்லை முறித்தான், மல்யுத்த அரங்களிலே நுழைந்தான், குவளையா பீட்டம் என்கிற யானையை கொன்றான். யான பாகனென்ன, மல்யுத்த வீரர்களென்ன, கம்சனென்ன, அனைவரையும் வதம் செய்தான் கண்ணன். கம்ச வதத்தை கடைசியாக நாமும் பார்த்திருக்கிறோம். கம்சன் அவன் நினைச்சிருந்தானா, அவன் நான் கண்ணனையும் பலராமனையும் கொன்னுடுவேன், ஆனால் அவர்கள் மாண்டு போன உடனே அவர்களுடைய அம்மான் மாமாதானே நான், என்னுடைய மருமகன்கள் ரெண்டு பேர் போயிட்டா அப்போ நான் அழ வேண்டாமா, ஆனால் அவர்கள் போனபடினாலே எனக்கு சந்தோஷந்தான், அழுக வராது. அப்படின்னா என்ன செய்வது, செயற்கையாக அழுகையை வரவழைத்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணில் சில பூச்சிக்கள்லாம் போட்டுன்னு வந்தானா, பூச்சுன்னா பொடி, கண்ணில் சில பொடிகள்லாம் நாம் போட்டுனோம்னா சரியாக 5 நிமிஷம் கழித்து கண்ணிலேருந்து ஜலம் வந்துடும். அதை போல் பூச்சிக்களெல்லாம் கம்சன் போட்டுண்டு வந்தான். கண்ணனையும் பலராமனையும் மல்யுத்த வீரர்கள் கொன்று விடுவர்கள், அவர்கள் மாண்டு போன உடனே நாம் அழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செயற்கையாக சில ரசாயனங்களெல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒன்றை கண்ணில் பூசிக்கொண்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, உண்மையிலேயே கம்சனுடைய பத்தினிகள் அழும்படி செய்துவிட்டான், கம்சனை வதம் பண்ணினான். இப்போ கம்சனுடைய பத்தினிகள் அழறத்துக்கு செயற்கையாலாம் எதையும் போட்டுக்க வேண்டாம், உண்மையிலேயே செயற்கையாக போட்டால் தான் ஜலம் வரும் அப்படிங்கிறது இல்லாமல் அவர்களே அழும்படி கண்ணன் செய்துவிட்டான். சந்தனி தோல் சதுரன்மலை அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடினார். சந்தனி தோல் சதுரன்மலை, இந்த திரிவக்ரா அப்படிங்கிறவ சந்தனம் கொடுத்தாள்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சந்தனத்தை கண்ணன் தன்னுடைய மார்பிலே அப்பிக்கொண்டான், மார்பில் வச்சாச்சு. ஆனால் மார்பில் வச்சதுக்கப்புறம் மகாலட்சுமி நாச்சியார் அமருவதற்கு அந்த சந்தனத்தால் கோலம் போடணும்னு நினச்சானா, கண்ணன் தன்னுடைய மார்பில் மகாலட்சுமி அமர வேண்டுமே அதுக்காக சந்தனத்திலேயே ஒரு அலங்காரம் ஒரு கோலம் பண்ணி அதை தன்னுடைய மார்பில் பூசிக்கணும்னு நினச்சான். ஆனால் அதுக்குள்ளே மல்யுத்த வீரர்கள் சண்டைக்கு வந்துட்டா, அதனால் சண்டை போட்டானா, அந்த மல்யுத்த வீரர்கள் கண்ணனுடைய மார்பில் மோதுனா இல்லையா, இப்போ அந்த மல்யுத்த வீரர்களை அழித்த உடனே அப்படியே தன்னுடைய மார்பை பார்த்தா மார்பில் கோலம் நன்ன அலங்காரம் செய்யப்பட்டு விட்டதாம். கண்ணன் ஒன்றும் அலங்காரம் பண்ணலை, மல்யுத்த வீரர்களை எப்படி மோதச் செய்தா அப்படியே அது அலங்காரமாகுமோ அப்படி மோதச் செய்தானா. அப்போ ஒரு பக்கம் சண்டை போட்டு மல்லர்களை கொல்ல வேண்டும், அதே சமயத்தில் தன்னுடைய மார்பில் சந்தனத்தை அலங்காரம் பண்ணி மகாலட்சுமிக்கு கோலமாக அதை மாற்ற வேண்டும், ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் செய்து விட்டானாம். அடுத்து சந்தனத்தை பார்த்தோம்னா
கண்ணனுடைய மார்பில் இருக்கக்கூடிய சந்தனத்தை பார்த்தோம்னா அப்போது நிறைய பெண்ணினுடைய கண் அதில் பதிந்து இருந்து தான். வடமதுரையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவள் அத்தனை பேரும் கண்ணனையே பார்த்துட்டு இருந்தாளாம். ஒரு பெண்ணினுடைய கண் மீனை போல இருந்ததான். அதனால் கயல்விழியாள் அப்படின்னு பெயர். அந்த கயல்விழி கண்ணனுடைய மார்பில் அப்படியே தடம் பதிஞ்சு இருந்துதான். ஒரு பெண்ணனுடைய கண் வால்விழியாள். வாள் வாள்ங்கிறது எப்படி இருக்குமோ அதை போல் அவள் கண் இருக்குமா, அது அப்படியே சந்தனத்தில் பதிந்து இருந்துதான். மற்றொருத்தி வேல்விழியாள், அந்த வேலை போன்ற கண் அது பதிந்திருந்துதான். மற்றொரு பெண்ணினுடைய கண் மான்விழியாள் அப்படின்னு பெயர். பெண்களுடைய கண்ணை மான் போன்ற கண்ணை உடையவள் அல்லது மீன் போன்ற கண்ணை உடையவள் அப்படின்னு இலக்கணத்தில் வர்ணிப்பது அப்படிங்கிறது வழக்கம். அதனால் மான் போன்றவள், மான் போன்ற கண்விழியாள், மான்விழியாள், கயல்விழியாள், வாழ்விழியாள், வேல்விழியாள், அத்தனை பேருனுடைய கண்ணும் அப்படியே பகவானுடைய திருமார்பில் பதிந்து இருந்ததான். அதனால் பெரியாழ்வார் சந்தனித்தோள் சதுரன் மலை என்று அருளி செய்தார். கம்சனை குஞ்சிபிடித்து அடித்தான், கம்சனை வதம் செய்தான். இப்போது கம்சனுடைய தகப்பனார் அவருக்கு உக்ரசேனர் அப்படின்னு பெயர். கம்சன் அவரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறான். அவர்தான் மகாராஜா. அவரிடத்துல கம்சன் வந்து எனக்கு ராஜ பதவியை கொடும்னு கேட்டான். அவர் பார்த்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார். நீ ஓரொரு நாளும் திருந்துவாயின்னு பார்க்குறேன், ஆனால் மக்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குறாயே, அதனால் உன்னை ராஜ பதவியை உன்னிடத்துல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். கம்சனுக்கு கோபம் வந்தது. நீரா கொடுப்பீர்னு பார்த்தேன், தரலை, இப்போ நானா எடுத்துக்கொள்கிறேன்னு அவரை சிறைச்சாலையில் அடைத்து விட்டு தானே தன்னுடைய தலையில் அந்த கிரீடத்தை வைத்து கொண்டானான். அதனால் உக்ரசேனர் கம்சனுடைய தகப்பனார் அவரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறான் கம்சன். இப்போ கம்சனை வதம் பண்ணின உடனே கண்ணன் நேர வேகமாக வந்தான். உக்ரசேனரை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தான். அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அடுத்து என்னுடைய தாயார் தகப்பனார் சிறைச்சாலையில் இருக்கிறார்களே, அவர்களை விடுவிக்க வேணுங்கிறதுக்காக நேர வேகமாக தன்னுடைய தாயார் தகப்பனார் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான். கம்சனுடைய தங்கை தேவகி, தேவகியினுடைய பர்த்தா வசுதேவர். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக, எட்டாவது பிள்ளையாக வடமதுரையிலே கண்ணன் பிறந்தான். பிறந்தவன்றே கோகுலத்துக்குள்ளே சென்று விட்டான். அதனால் இப்போ திரும்பி வந்தவுடனே தாயார் தகப்பனாரை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக வந்தான். அவர்களை சிறை கதவுகள் அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தான். அவர்களை விழுந்து சேவித்தான். தாயே, தகப்பனாரே, நான் 11 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காரியத்தை செய்திருக்க வேணும், ஆனால் ஏனோ நான் மயங்கி போனேன். 11 வருடங்கள் உம்மை சிறைச்சாலையில் இருக்கும்படி செய்துவிட்டேன். எனக்காக நீங்கள் எத்தனை துக்கத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். நாம் பிரசவ வேதனைங்கிறதே தாயாருக்கு எவ்வளவு வலி இருக்கும், அதுலேயும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தகப்பனாரையும் சிறைச்சாலையில் அடைப்பதை பார்த்து கொண்டு கையிலேயும் காலிலேயும் விலங்கிட்டு கொண்டு இருட்டு அறையிலேயே காலத்தை கழித்தீர்களே, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு தாயார் தகப்பனாரை விழுந்து சேவித்தான். அவர்களை அந்த விலங்குகளை விலக்கி விட்டான். அப்படியே கட்டி அணைத்து கொண்டார்கள். கண்ணா, உன்னை பிறந்தவன்று நாங்கள் கண்டோம், அதற்கப்புறம் 11 வருடங்கள் உன்னை காணாமல் நான் எத்தனை துடிதுடித்திருப்பேன். உனக்கு பால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை. பிள்ளைய பெற்றெடுத்தாலும் அதை வளர்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. பெற்றேன் நான், பேரிழந்து போனேன். ஆனால் வளர்த்த தாய் யசோதை, அவள் உன்னுடைய பால லீலைகள் ஒன்று விடாமல் எல்லா ரசத்தையும் அனுபவித்தாளே. குன்றினால் குடை கவித்ததும், கோலக்குறவை கோத்ததும், கன்றினால் விளவெறிந்ததும், காலால் காளியன் தலை மிதித்ததும் முதலா வெண்ணிசேர் பிள்ளை விளையாட்டம் அனைத்திலும் அங்கு என் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றிலேனடியேன்.
காணுமாறினி உண்டனில் அருளே. கண்ணா, நீ கோவர்தன மலையை தூக்கி பிடித்தாயாமே, அதை நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. நீ ராசக்கிரீடை செய்தாயாமே, காளியனுடைய தலையில இருந்து நட்டமிட்டு ஆடினாயாமே, அதை என்னால் பார்க்க முடியாமல் போனதே. நீ மண்ணை உண்டாயாமே, சகல புவனங்களையும் உன்னுடைய வாய்க்குள்ளே யசோதைக்கு காட்டினாயாமே, வெண்ணை உண்டாயாமே, கட்டுப்பட்டாயாமே, ஒரு சேட்டிதத்தை கூட நான் பார்க்கவில்லையே. நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. எல்லாத்தையும் வசுதேவர் இழந்தே போனார், ஆனால் எல்லா பால லீலைகளையும் ஒன்று விடாமல் அனுபவித்தது நந்தகோபர். எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே, நான் பெற்றேன் ஆனால் எதையும் பார்க்கவில்லை. ஆனால் வளர்த்த யசோதை உன்னுடைய பால லீலைகள் அனைத்தையும் நன்றாக அனுபவித்திருக்கிறாளே. பெற்ற தாயை காட்டிலும் வளர்த்த தாய்க்குத்தானே ஏற்றம். அதனால் கண்ணா, நீ மண்ணை உண்டாய், வெண்ணை உண்டாய், காளிய நர்தனம் பண்ணினாய், அது எல்லாத்தையும் எனக்கு திரும்ப ஒரு தடவை காட்டுவாய் அப்படின்னு தேவகி வேண்டினாளாம். அதனால் கண்ணன் பார்த்து தான் இங்கிருந்து கோகுலத்துக்கு புறப்பட்டு போனவுடனே அங்கிருந்து திரும்ப இங்கே வர்றது வரைக்கும் என்னென்ன சேட்டுதங்கள் எல்லாத்தையும் செய்தானோ அது ஒன்று விடாமல், அதில் ஒன்றும் தப்பாமல் அப்படியே தேவகிக்கு மீண்டும் ஒரு முறை நடத்தி காட்டினானாம். ஆங்கிலத்தில் லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதைப்போல் கோகுலத்தில் நடந்த 11 வருடங்கள் என்னென்ன சேட்டுதங்களை கண்ணன் செய்தானோ அது அப்படியே லைவ் டெலிகாஸ்டை போல மறுபடியும் தேவகிக்கு அப்படியே காட்டினானாம். அதை ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும் பொழுது தேவகி அவ பால் கொடுத்தாளாம், 11 வயசு பிள்ளை கண்ணன் பால் குடித்தான் அப்படின்னு பாசுரத்தில் காட்டினார். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியன் இந்த பாசுரத்தில் இந்த அர்த்தத்தை சொல்லிண்டே வரார். உடனே அவருடைய சீடர் நஞ்சியர் அவர் கேட்குறார், அது எப்படி சுவாமி 11 வயது பிள்ளை அது எப்படி பால் குடித்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவர் பதில் தெரிவிக்கிறார், 11 வயசு ஆச்சுன்னா பால் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, அப்படிலாம் இல்லையே. இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் 11 வயசு ஆச்சுன்னா பால் கொடுப்பதில்லை, அதுக்காக பால் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. அவ தேவகி தன்னுடைய பிள்ளைய 11 வருடங்கள் கண்டு அவ தாய் பாசத்தினால் மார்பில் இருந்து பால் பொங்கி வந்தது, கண்ணனும் அவளிடத்திலிருந்து பாலை குடித்தான், அவளுக்கு பால் சுரந்தது, இவனும் பாலை குடித்தான், இதில் நடுவில் உமக்கென்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாராம். அந்த அளவுக்கு பிள்ளை பாசத்தினாலே பாசம் பொங்கி அவளுடைய மார்பில் இருந்து பால் வழிந்தது. கண்ணன் பாலை குடித்ததிலிருந்து அத்தனை சேட்டுதங்களையும் விடாமல் அவளுக்கு செய்து காட்டினான் என ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். இப்போது தாயார் தகப்பனார சிறைச்சாலையில் இருந்து கண்ணன் தானும் விடுவித்தான். அவள் தாயார் தகப்பனார் நினச்சா, யசோதை நன்னா என் பிள்ளைய நன்னா பாசத்தை காட்டி நன்னா வெண்ணையை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கிறாள், ஆனால் இந்த பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பவே இல்லையே, அவனுக்கு 4 எழுத்து படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்காம பசுமாடு கன்றுகளை மேய்க்கணும்னு பிருந்தாவனத்துக்கு அனுப்பிவிட்டாளே, அதனால் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் பாடசாலையில் அனுப்பி வேத இதிகாச புராண தர்மசாஸ்திர ஆகமங்களை கற்றுக் கொடுக்க வேணும் அப்படின்னு முடிவு பண்ணினா. அதனால் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் உபநயனம் அப்படிங்கிற சடங்கை செய்வித்தார்கள். செஞ்சதுக்கப்புறம் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் பூணுவல் போட்டாச்சு, உபநயனம் ஆகிவிட்டது, இப்போ அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். யாரிடத்திலே அனுப்பினார்கள், நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம்.